பொதிகை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சி பொதிகை வழங்கும் சிறப்பு நேரலை. வார வாரம் வரக்கூடிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய மத்திய அரசாங்கமும் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமை மிகு நரேந்திர மோடி அவர்கள் நம் நாட்டிற்கு அர்ப்பணித்த மக்கள் நலத்திட்டங்கள் பற்றி தொடர்ந்து பேசிட்டு வர்றோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கான பிரத்யேக திட்டங்கள் பற்றி தான் பேச போறோம். இதை பற்றி நிறைய தகவல்கள் தருவதற்காக நாம் அழைத்திருக்கும் அந்த சிறப்பு விருந்தினர், சார பத்தி சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அகில இந்தியா முழுவதும் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் மரியாதைக்குரிய திரு கே கல்யாண சுந்தரம் ஐஏஎஸ் அவர்கள், வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நான் அந்த நிகழ்ச்சியினுடைய முகப்புல சொன்னது மாதிரி, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கான பிரத்யேக திட்டம், இந்த திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்ன சார்? இந்த திட்டத்தோட அடிப்படை நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறு ஒரு தொழில் மத்திய தொழில் இருக்கிறதுல நம்ம நாட்டில், இது 2006 ஒரு மத்திய அமைச்சரவை நிறுவனப்பட்டது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 விழுக்காடு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உற்பத்தி தொழிற்சாலைகள் இதில் இருந்தால் வருது. 8 விழுக்காடு நம்மளுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவேன், உள்நாட்டு நம்மளுடைய மொத்த தொகை பண்ணக்கூடியது. இதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 விழுக்காடு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றுமதி இதிலேருந்து வரக்கூடியது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி யூனிட்ஸ் இருக்கு. இன்னி வரைக்கும் 7 கோடி யூனிட்ஸ் இப்போ கொடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் படி ஒரு 12 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் இதனால் கிடைக்குது. அதனால இந்த திட்டத்துக்கு நிறையா சுய தொழில் பண்ணுறவர்களும் வரணும், நிறைய முன்னேற்றணும். இதனால நம்ம நாடுடைய பொருளாதார முன்னேற்றங்கிறதுக்காக வங்கிகளுக்கு ஒரு கடன் கொடுப்பதற்கு ஒரு எளிதமான ஒரு இணையதளத்தின் மூலம், உங்களுக்கு வங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போய் ஒரு ஒரு கிளைகளில் நீங்கள் போனீங்கன்னாக்கா அவங்களுக்கு அன்றாட செய்யக்கூடிய வேலைகளே அதிகம் இருக்கும். அதில் வந்து கடனை ப்ராசஸ் பண்ணுறது, உங்களுடைய ஐடி ரெக்கார்டு எடுக்கிறது, உங்கள் ஜிஎஸ்டி ரெக்கார்டு எடுக்கிறது, ஒரு 6 மாதம் உங்கள் வங்கி சமர்ப்பித்து உங்களுக்கு இதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு பார்க்கறது உங்களுக்கு நேரம் ஆகாது, தாமதமாகும். இதெல்லாம் தாமதமாகாமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய பாரத பிரதமர் இந்த ஒரு திட்டத்தை தீபாவளி அன்னைக்கு அறிவித்தார், 59 minutes.com. இதை இணையதளத்துக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு உங்களுடைய ஐடி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு நுண்ணதமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்களே, அது மூலியமாக மனிதர்கள் இல்லாமல் உடனடியாக உங்களுக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று ஒரு 55 நிமிடங்களில் உங்களுக்கு ஒரு சான்றிதழ் தரப்படும், இன் பிரின்சிபிள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது. அதுதான் இந்த திட்டத்தோட உள்நோக்கம். தாமதத்தை குறைத்து எளிதமான முறையில் நம் நாட்டில் பொருளாதாரத்தை முன்னேற்ற, வாழ்வாதாரத்தை முன்னேற்ற, பெரும்பாலும் மக்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுக்க இந்த ஒரு இந்த நோக்கத்தோட தான் இந்த ரொம்ப சிறப்பா இருந்தது உங்களுடைய விளக்கம். அதாவது அடிப்படை நோக்கமே ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க சொன்னீங்க இல்லையா, பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இந்த MSME திட்டத்தினால இந்தியாவுடைய பொருளாதாரம் எந்த மாதிரி உயரும் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு இப்போ வருடா வருடம் புள்ளி விவரம்படி உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25% விழுக்காடு உங்களுக்கு வந்து இந்த MSME இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. யூனிட்ஸ் இருந்தது ஒரு 25% க்ரோத்து. இதில் பார்த்தீங்கன்னாக்க முதல்ல வந்து உங்களுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா SSI ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு வச்சுருந்தாங்க. அதுக்கு நிறையா குழு கமிட்டிகள்லாம் போட்டிருந்தாங்க, SP குப்டா கமிட்டி, அசாரிக்கா கமிட்டின்னு. அதுக்கப்புறம் என்ன இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ என்ன தகுதி, 1 லட்சமா 2 லட்சமா, இன்றைக்கி 1 லட்சம் 2 லட்சத்தில் எதுவும் பண்ண முடியாது. அதனால மொத்தமாக வரும்போது ஒரு MSME இந்த ஒரு அமைப்பை அமைத்து இதனால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், பர்டிகுலர்லி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு இப்போ UN கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுக்குள்ள எல்லாத்தையும் ஏழ்மையை நீக்கிறதுக்கு. இதை தவிர பெண்களோட இது பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட வந்து அவங்களோடது பார்த்தீங்கன்னாக்க ஒரு 30 லட்சம் யூனிட்டே அவங்களது இருக்கு. 30 லட்சம் யூனிட் பெண்களோட யூனிட்டு. இதில் வந்து ஒரு 80 lakhs எம்ப்ளாயி அவங்களோடதுலேயே இருக்காங்க, 80 லட்சம் பேர். இதை தவிர பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்கீமில் ஒரு 78% சர்வீஸ் செக்டர்லையும் இருக்காங்க பெண்கள். ஸோ இதனால நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு ஏழ்மையை நீக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமானது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்முடைய பாரத பிரதமர் வந்து நிறைய தொழில்களை தொழில் முனைவோர்களை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு. அவர் என்ன சொன்னார், நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய முதலாளிகளையும் உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் சரியா இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா அதுக்காக தான் இவங்க பண்ணது என்ன பண்ணாங்க, அந்த CGMST இருக்கு பாருங்க, இந்த MSC, அதாவது கிரெடிட் கேரண்டி, இதில் உத்தியோக முத்திரால ஒரு வண்ணப்பறவையே போட்டு தான் அவங்களுடைய எம்பளமே லோகோ. வண்ணப்பறவை என்னன்னாக்க அந்த மாதிரி நம்மளுடைய நீங்கள் சொன்னீங்க பாருங்க, தொழில் ஆர்வம், அந்த பேஷன், அந்த ஸ்பிரிட்,
பறவைகளை போல இளைஞர் பறக்கணும், அதுதான் நம்மளுடைய பிரதம மந்திரியோட கனவு. நம்ம நாட்டினுடைய இருக்கக்கூடிய என்னக்க இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு இளைஞர் பார்த்தீங்கன்னாக்க இளைஞர்கள் தான் மேக்சிமம் இந்தியாவில் தான் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் உலகத்தில். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸு, ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டு, ஏன்னாக்க ஒரு ஆண்டர்பிரினியர் டெவலப்மெண்ட்டு. ஏன்னா இந்த வரக்கூடிய இந்த இளைஞர்களுடைய நம்மளுடைய பாப்புலேஷனில் இருக்கக்கூடியதை நம்ம முக்கியமாக அந்த இதை பயன்படுத்தி பல வேலைவாய்ப்புகளை உருவாக்கி நம்மளுடைய குரோத். நீங்கள் கேட்டால் அப்போ பொருளாதாரத்துக்கு என்ன இருக்குனாக்க, என்ன சொல்கிறாங்க இப்போ 8% 8% கான்ட்ரிபியூஷன் இருக்கிறத இன்னொரு 3-4 வருஷத்துலேயே 15% கொண்டு வரணும். அப்படியே டபுள் சைஸ். நீங்கள் சொன்னீங்களே இந்த 59 நிமிடத்தில் வந்து கடன் வழங்குதல் அப்படின்னு, இப்போ ஏற்கனவே முத்ரா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இந்த முத்ரா திட்டத்திற்கும் இந்த 59 நிமிடத்தில் கடன் வழங்கக்கூடிய திட்டத்துக்கும் உண்டான தொடர்பு என்ன? இல்லை, முத்ரா திட்டம்னு பார்த்தீங்கன்னாக்க முத்ரா திட்டம் வந்து சிறு குறுந்தொழிலுக்கு மாத்திரம், ஏன்னா அதோட மேக்சிமம் இதுவே வந்து ஒரு 10 லட்சம் வரைக்கும் தான். வங்கிகள் எங்கெல்லாம் செல்ல முடியாதோ, வங்கிகள் செல்லாமல் இருக்கிற இடத்துல நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷனை வச்சு, மைக்ரோ ஃபினான்ஸை வச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு குறுந்தொகை, ஒரு சிசு லோன் 50,000 வரைக்கும் தான், கிஷோர் லோன்ல 50,000 அஞ்சு லட்சம் வரைக்கும் தான், அதில் வந்து அதிக மதிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க 10 லட்சம் வரைக்கும் தான் தருண் லோன். ஸோ இது வங்கிகள் போய் சேர முடியாத இடத்துக்கு இதை கதக்கணும். அண்ட் அரசாங்கத்தில் வந்து மெயினாக வந்து அவங்க வந்து ஒன்லி இந்த குறுந்தொழிலில் தான் அதிகம் இது பண்ணாங்க கான்சன்ட்ரேஷன். இது வந்து பர்டிகுலர்லி ஏன்னாக்கா இது வந்து இந்த எம்எஸ்எம்இன்னு வரும்போது உங்களுக்கு வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கு, உற்பத்தி பண்ணாத வந்து சேவை செய்யக்கூடிய சர்வீஸ் செக்டர் ரெண்டு இருக்கிறது, அவங்கள வந்து முன்னேற்றத்துக்கு. ஏன்னா இதோட வால்யூம்ங்கிறது அதிகம், இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம்ங்கிறதுல. இப்போ மேனுஃபேக்சரிங்னு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் வரைக்கும் அது மைக்ரோ இதில் வரும், 25 லட்சத்திலேருந்து 5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் வரும் ஸ்மால் இண்டஸ்ட்ரியில். மீடியம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 5 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு விற்பனை இது பார்த்தீங்கன்னாக்க விற்பனை முதலில் பார்த்தீங்கன்னாக்க டேர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவில் 5 கோடியும் இதில் 75 கோடியும் 200 கோடியும் அல்ல. சர்வீஸ் செக்டர்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10 லட்சம், ஏன்னா சர்வீஸ் செக்டருக்கு அவ்வளோ அதிக இது தேவையில்லை உங்களுக்கு முதலீடு. ஒரு 10 லட்சம் வரைக்கும் மைக்ரோக்கும் ஒரு 10 லட்சத்திலிருந்து 2 கோடி வரைக்கும். ஸோ இதோட இதெல்லாம் மதிப்புகள் வந்து அதிகமான மதிப்புகள். அதாவது அடிப்படை தொழில்கள் பண்ணுறதுக்கு முத்ரா திட்டமும், நடுத்தர தொழில்கள் பண்ணுறதுக்கு எம்எஸ்எம்இ ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 59 நிமிடங்களில் கிட்டத்தட்ட 100 லட்சம் ரூபாய் வரையிலான கடன்கள், அதாவது 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்கள் வந்து இதில் அப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு 1180 ரூபாய் கட்டணும் அப்படின்னு ஒரு அந்த மாதிரியான கேள்விகள் நம்ம மக்கள் நிறையா வச்சிட்ருக்காங்க. இது அவசியமா? இல்லை, இது வந்து 1180ங்கிறது உடனடியாக கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு வந்து லெட்டர் வேணும்னா, இன் பிரின்சிபல் லெட்டர் உங்களுக்கு அப்ரூவல் இருக்குன்னா அப்போ தான் வந்து 1180 ரூபாய் கட்டணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. அந்த ப்ரொசீஜர் படி நம்ம இது பண்ணாக்க அது என்ன ப்ரொசீஜருங்கிறத இணையதளத்திலே கொடுத்துருக்காங்க, அதுபடி பண்ணால் இன் பிரின்சிபல். சரிங்க, இணையதளத்தில் விண்ணப்பிக்கிறதுனு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா. பொதுவாகவே நம்மளுடைய மக்களுக்கு வந்து நான் கடன் கேட்குறேன் பேங்க்குக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு 1 மாதம் 2 மாதம் அலைய விடுவாங்கங்கிற ஒரு பயம் இருக்கு. இந்த 59 நிமிடம் அப்படிங்கிறது எப்படி சாத்தியம்? எத்தனை நாளில் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணமானது டிரான்ஸ்ஃபர் ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய பேர் முதல்ல உங்கள் பேரை பதிவிட்டுட்டு உங்களுடைய கைதூக்கி தொலைபேசி எண் மொபைல் நம்பரை பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடி உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி பர்சனல் இது பண்ணிங்கன்னா உடனேவே என்ன பண்ணும், ஒரு க்ரீன் லைட் வரும். க்ரீன் லைட் வந்தால் அதை வந்து உடனடியாக அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னாக்க அதிலிருந்து வந்து 1-time password உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துடும். அந்த 1-time password வச்சாக்க உடனே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னாக்க அதில் வந்து ஒரு நீல பட்டன் வரும். நீல பட்டன் வந்தாக்க உங்களுக்கு லோன் அவசியமா, எந்த லோன் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீர்களா அல்லது தொழில் இருக்கிறீர்களா என்று கேட்கும். அதில் நம்ம வந்து நம்ம பதிவு பண்ணிட்டோன்னா நமக்கு வேண்டிய சில டாக்குமெண்ட்டு கொடுக்கணும். அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இணையதளம் மூலம் ஆரம்பிச்சிட்டாக்க அந்த 59 நிமிஷங்களில் நமக்கு லெட்டர் இன் பிரின்சிபல்ங்கிறது வரும். அதாவது தகுதி சான்றிதழ் உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வந்து. அது எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்டீங்க. எப்படின்னாக்க இப்போ வங்கிகளில் வந்து உங்களுக்கு வந்து ஆராய்வாங்க, அதுக்கு 100 செக்ஷன் போகும், உள்ள ரீஜனல் ஆஃபீஸு போகும், கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும், லோன் ஆஃபீஸருக்கு போகும். அவர் ஃபிசிக்கலாக வச்சு எல்லா ஃபைலையும் பார்ப்பார், உங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை பார்ப்பார், அவருக்கு அந்த நேரம் இருக்காது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்பார், உங்களோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை பார்ப்பார். இதுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு
ப்ரைவேட் கம்பெனி இதில் கொடுத்து அது நுண்ணதமாக அது ஏற்கனவே வந்து ஆர்பிஐ செலக்ட் பண்ணாங்க. ஆர்பிஐயில் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு உங்கள் இன்கம் டேக்ஸ் நீங்கள் ரெசிப்டையும் உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் இதையும் வச்சு அதிலிருந்து உங்களுக்கு தகுதி இருக்கிறதா இல்லையாங்கிறத ஒரு இணைத்து ஒரு சாஃப்ட்வேர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கம்பெனி. அதனால தான் அது சிட்பி வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இது துரிதமாக உங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து இம்மிடியட்டாக இணையதளத்தில் வரும். அதான் பிசிக்கலாக ஃபைல்களை நகராமல் உங்கள் லோன் எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறது கொடுக்கறது இவங்களுடைய பொறுப்பு. அதற்கப்புறம் வங்கிகளுக்கு போகும், அந்த லெட்டர் எடுத்துகிட்டு நம்ம வங்கிகளுக்கு அப்ளை பண்ணோம். அதுலேயே கேட்கும் உங்களுக்கு எந்த வங்கி தேவைன்னு. கொஞ்சம் அஞ்சாறு ஐந்தாறு வங்கிகளோட சிட்பி இணைந்திருக்காங்க, ஸ்டேட் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, சில வங்கிகளோட. அதாவது இந்த 59 மினிட்ஸ்ல அந்த 59 நிமிடங்கள்ல வந்து அப்ரூவல அந்த பேப்பர் மட்டும் எடுத்துட்டு போனாலே ஒரு 5 முதல் ஒரு 8 நாட்கள்ல வந்துருமா வாய்ப்பு இருக்கு? 8 to 9 நாட்கள்ல வங்கிகள்ல போய் கேட்கணும். வங்கிகள்ல கேட்ட உடனே அவங்களும் வந்து ஆராய்ந்துட்டு அதுக்கு தகுந்தாப்ல உங்களுடைய என்ன எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு எவ்வளவு லோன் தேவை. இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னால கிட்டத்தட்ட ஒரு 1 crore பேர் பதிவு பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா இது வந்து நவம்பர் 3 தான் வந்தது இது, அண்ட் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேருக்கு கடனும் வழங்கப்பட்டது என்று பத்திரிகைகளில் குறிப்பிடுறாங்க. சார், ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நேர்களே ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேர்களே, நிகழ்ச்சி தொடங்குகிறது விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சார், நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நீங்க வந்து சொன்னீங்க பெண்களினுடைய முன்னேற்றம் அதுக்கு வந்து ஒரு MSME ஒரு முக்கிய காரணியா இருக்கு அப்படின்னு. பெண்களுக்காக இதுல தனிப்பட்ட ஏதாவது பிரத்யேகமா பெண்களுக்காகவே ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா? பெண்களுக்கு ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ உங்களுக்கு இந்த MSME-லேருந்து பொருளை வாங்கணுங்கும் போதே நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தில் என்ன ஒரு ஆணை பிறப்பித்திருக்காங்கன்னா, முதல்ல வந்து ஒரு 20% MSME-ல தான் வாங்கணும்னு, அதை 20% வந்து 25% மாற்றினாங்க அரசாங்கத்தில். மாற்றினதுக்கப்புறம் ஒரு 3 விழுக்காடு பெண்கள் பண்ணக்கூடியதுலேருந்து தான் வாங்கணும்னு. ஏன்னா நான் முதல்ல சொன்னாப்புல கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பெண்கள் வந்து MSME-ல இருக்காங்க, 70 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க இருக்கிறதெல்லாம் நிறையா சர்வீஸ் செக்டரில் தான். அதனால் பெண்களுக்கு அது ஒன்று. அதை தவிர வந்து பெண்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் லெஸ் ஓகே, MSME-லே பெண்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக வச்சுருக்காங்க. அதாவது அவங்களுடைய தொழில் முனைப்பை ஊக்குவிக்கும் ஊக்குவிக்கமாக 3 விழுக்காடு. என்ன மாதிரி துறைகள்ல இருந்து அப்ளை பண்றாங்க? துறைகள் பாத்தீங்கன்னா பல மேனுஃபேக்சரிங் உற்பத்தியாளர்களும் சரி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, நெசவாளர்கள் நிறைய. அது நான் சொன்னாப்புல இந்த முதிரா இதை தவிர மேற்கொண்டு லோன் வேணும் அப்படிங்கிறது 50 லட்சம், 60 லட்சம், 70 லட்சம், 1 crore வரைக்கும் அந்த மாதிரி அப்ளை விண்ணப்பித்தவர்கள் அதிகம். தமிழ்நாட்டில் வந்து இந்த திட்டங்கள்ல இருந்து பயனாளிகள் இருக்காங்களா? முத்ரா திட்டத்துல இருந்து பயனாளிகள் இருக்காங்க? முத்ரா திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அகில இந்தியாலேயே மேக்சிமம் பெனிஃபிட் ஆனது தமிழ்நாட்டில் தான். கிட்டத்தட்ட ஒரு 18,000 பேருக்கு வந்தது தமிழ்நாட்டில் தான் மொத்தத்தில் ஸ்கீமில். அதாவது எவ்வளோ மதிப்புன்னு சொல்ல முடியுமா? 18,000 மதிப்பு கிட்டத்தட்ட 10,000 to 15,000 crore. 18,000 பேர் மொத்த பேர் பெனிஃபிட் ஆனவங்க. தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்க மொத்தத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் இது தொகை, 7 லட்சம் கோடி ஆல் ஓவர் இந்தியாவில். இதில் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடுக்கு மேக்சிமம் 14 அதிக பயனாளிகள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு மக்கள் தான் முதலாளி பயனடைந்தவங்க அதிகம். ஓகே, அப்போ மக்கள் மத்தியில் இந்த திட்டம் பற்றி ஒரு நல்ல விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக. ஓகே, பொதுவாகவே இந்த கடன், அதாவது கடன் வாங்குறது அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும், நம்மளால் வட்டி கட்ட முடியாதோ அப்படின்னு. அந்த காலத்தில் வந்து தனிநபர்கிட்ட கடன் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த MSME வந்ததுக்கப்புறம் அந்த பேங்கே ஆர்கனைஸ் பண்ணித்தராங்க இல்லையா, எந்த மாதிரியான ஒழுங்குமுறைகள் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒழுங்குமுறைகள்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ப்ரைவேட் ஃபினான்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும், அதனுடைய வட்டி எவ்வளோன்னு. இது அரசாங்கத்தில் ஒரு 8%லேருந்து, மினிமம் 8%லேருந்து தான். இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இதில் ஏற்றுமதிக்கு ஒரு சலுகை, இதை தவிர வந்து நீங்கள் ஜிஎஸ்டி கட்டிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு வந்து ஒரு 2% லெஸ் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம்னு, இன்ட்ரெஸ்ட் ரிபேட் பண்ணி. நான் சொன்னாப்புல பெண்களுக்கு அதே மாதிரி ஏற்றுமதி பண்ணக்கூடியதாக இருந்ததுன்னு வச்சுங்க, அதில் வந்து ஒரு 5%.
இதெல்லாம் வந்து அரசாங்கத்தை கொடுக்கக்கூடிய சலுகைகள். இது எப்படி வந்து இது சாத்தியமாகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அரசாங்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் அப்படின்னு பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்க முடியுது. செக்யூரிட்டி இல்லாத இதுக்கு ஒரு 5 லட்சம் வரைக்கும், ஒரு 20 லட்சம் வரைக்கும் 75% ஏதாவது ஒன்று ஆனாலும் அந்த செக்யூரிட்டி கேரண்டி கவர்லேருந்து அவங்க வந்து நாங்கள் நிதியை கொடுத்துருவோம். தொழில் முனைவோர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பர்டன் இருக்கு. இதுல அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னாக்க, இந்த இதுல உங்களுக்கு வந்து இந்த ஒரு 1180 ரூபா இன் பிரின்சிபல் லெட்டர் வரத்துக்கு, உங்களுக்கு சான்றிதழ் வாங்குறதுக்கு மாத்திரம். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீனு பார்த்தீங்கன்னா 0.375 அவ்வளோதான் பர்சன்டேஜ். இது வந்து உங்களுக்கு லீகல் சார்ஜஸ்ஸு, இந்த சார்ஜஸ்ஸு, அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் முன்னாடிலாம் இருக்கும்போது லீகல் வெரிஃபிகேஷன் அதுக்கு ஒரு சார்ஜ் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் சைட்டு விசிட் போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீ. அதெல்லாம் வந்து இப்போ இது பண்ணி ஒன்லி டோட்டல் தொகை நீங்கள் என்ன எடுக்கிறீங்க அந்த தொகைக்கு 0.375% அவ்வளோதான். இப்போ நான் சமீபத்தில் ஒரு பேப்பரில் பார்த்தேன், நான் இந்த 59 நிமிடங்களில் அவங்களுக்கு வந்து ஒரு 100 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன்கள் அப்ரூவல் பண்ணுறாங்க இல்லையா. அந்த அப்ரூவல் பண்ணின லெட்டர் பேங்க்கில் கொடுக்கும்போது கூட சில பேங்க்கில் வந்து செக்யூரிட்டி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அது? இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இணையதளத்திலேயே 59minutes.com இருக்கு பாருங்க, அதுலேயே கிளியர் கட்டாக என்ன போட்டிருக்குனாக்க, அதனுடைய உள்நோக்கம் என்னன்னா, வங்கிகளில் போய் நீங்கள் வந்து இந்த ரெக்கார்டெல்லாம் பிசிக்கலாக பார்க்காம நுண்ணதமான ஒரு சாஃப்ட்வேரை வச்சு இம்மிடியேட்டாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு கொடுக்க கூடியதான் இது. இந்த அதுலேயே வந்து போட்டிருக்கு, செக்யூரிட்டி வேணுமென்றால் வங்கிகள் கேட்கலாம். ஏன்னா அது வந்து உங்களுடைய பாஸ்ட் பேக்ரவுண்டை பற்றி இருக்கு, உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளவு வருதுன்னு இருக்கு, உங்களுக்கு அப்பா உங்களுக்கு வந்து இந்த ஒரு 3 வருடம் நடத்தி இதில் உங்களால் திருப்பி கட்ட முடியுமான்னு. ஸோ அதனால வந்து சில சமயங்களில் உங்களுக்கு செக்யூரிட்டி கேட்கலாம், செக்யூரிட்டி கேட்காம இருக்கலாம். அது வந்து கடன் கொடுக்கும் வங்கியினுடைய அவங்களுடைய ரைட்டுன்னு கிளியர் கட்டாக மென்ஷனே பண்ணிருக்காங்க. ஆப்ஷனல் தான் சொல்லிருக்காங்க. ஆப்ஷனல் கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவசியம் கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே. இன்றைய காலச்சூழலில் பார்த்தீங்கன்னா அகில இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. வருடத்திற்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இன்ஜினியர்கள் தன்னுடைய படிப்பை முடிச்சுட்டு வெளியில வர்றாங்க. அவங்களுக்கு இந்த திட்டம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா, ரா கிராஜுவேட் படிச்சு முடிச்சுட்டு அப்படியே வெளியில வராங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், அவங்களுக்கு இது சாத்தியமா? இல்லை அதனாலதான் அரசாங்கத்தில் என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு இதோட இணைத்து சில ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இல்லாமல் உத்யோக மித்ரா, இதில் நிறைய பலன்மடையும்படியாக இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6500 கோடி ரூபா கொடுத்து இதுக்குன்னு வந்து சில இன்குபேஷன் சென்டர்ஸ், அதிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு ரீஜனுக்கும் ஒரு ஒரு காலேஜ் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அங்கே போய் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னாக்க அதனுடைய அப்ரூவலை வச்சு அரசாங்கம் ஃபண்ட்ஸை கொடுக்கும். அதனால பெரும்பாலான இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல வரவேற்க தகுந்தது. இதே இந்த ஸ்டாண்டப்க்கு, ஸ்டார்ட் அப்க்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு முதல் தலைமுறையில் தொழிலதிபராக ஆணும் என்று ஆவல் இருப்பவர்கள் இதை நன்றாக பயன்படுத்தலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த இன்குபேஷன் சென்டர்ஸ் சொன்னீங்களே, இந்த திறன் மேம்பாடு பற்றி சொல்லும் போது சொன்னீங்க, தமிழகத்துல அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கா? தமிழகத்துல இருக்குங்களே, உங்களுக்கு வெள்ளூர்லயே விஐடி யூனிவர்சிட்டி இருக்கு தமிழ்நாட்டுக்கு, அவங்க இதில் வந்து உங்களுக்கு இன்குபேஷன் சென்டர் இருக்குது, அதில் ப்ராஜெக்ட் கொடுத்து அந்த குழு உங்களுக்கு அங்கீகரிச்சதுனாக்க அதிலிருந்து உங்களுக்கு நிதியும் கிடைக்கும். சென்னை ஐஐடியில் அது மாதிரி ஏதாவது? சென்னை ஐஐடி பொறுத்து எனக்கு தெரிலங்க, விஐடியில் இருக்கிறது எனக்கு தெரியும், சென்னை ஐஐடி எனக்கு தெரியல. மாணவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்படிஷன் சிச்சுவேஷன்ல என்ன மாதிரியான சேவை, இப்போ சேவைத்துறைன்னு பார்க்கும்போது நிறைய வகையான தொழில்கள் இருக்கு இல்லையா, என்ன மாதிரியான தொழில்களை முன்னெடுத்து செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? சேவைன்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பர்டிகுலர்லி எஜுகேஷனில் உங்களுக்கு வந்து இணையதளம் மூலயமா சென்றடைய முடியா. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங்க்கோ பெரிய இதுக்கு போகணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு தலைநகரத்துக்கு போகணும். அந்த ஒரு வாய்ப்பு வந்து பல கிராமத்துப்புற இளைஞர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கு கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு படித்தவர்கள் உங்களுக்கு இணையதளம் மூலயமா கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. இந்த மாதிரி ஒரு உள்ள உங்களுக்கு ஸ்கீம் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு பறவைகள் இதை போட்டு போடுறாங்க பாருங்க, அந்த மாதிரி பறந்து
பல கிராமங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் இதெல்லாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நீங்க நம்ம படித்தவர்கள் பத்தி பார்த்தோம், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வந்தவங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தோம், கல்வி தகுதியே இல்லாதவர்கள், ஒரு அடிப்படை கல்வி கூட கற்காதவங்க, ஆனா அந்த தொழில் திறன் அதிகம் உடையவர்கள், அவங்க இந்த திட்டத்துல இணைந்து பயனடைய முடியுமா? கண்டிப்பாங்க. உங்களுக்கு வந்து இதுக்கு கேட்கக்கூடியதே உங்களுக்கு என்னன்னாக்க, இந்த மாதிரி இதில் அவங்க இணையதளத்தில் அவங்க உங்களுக்கு வந்து படிப்பு சான்றிதழ் எதுவுமே கேட்கறது கிடையாது. உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆல்ரெடி நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்தாக்க, உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர், உங்களுடைய பேன் நம்பர், ரெசிடென்ஸ் ப்ரூஃபு, இதை தவிர வந்து ஒரு 6 மாதம் வங்கி ஸ்டேட்மெண்ட்டு, இது வந்து புதுசாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு உலகத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கூட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுக்கு இந்த தொழில் இது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து பாருங்கள், அப்போ பண்ண வந்த இன்வென்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஆராய்ச்சி ஸ்காலர்ஸ் பிஹெச்டி பண்ணவங்க கிடையாது, எல்லாம் சாதாரண வாழ்க்கையில் இருந்தவங்க, சிறு தொழில் ஆரம்பித்து முன்னேறிய ஒரு ஒரு டெய்லராகவோ ஒரு இதுவாகவோ இருந்து அவங்க வந்து என்ன விஞ்ஞானம் வந்து விஞ்ஞானங்கிறது என்ன உங்களுக்கு வந்து சமூகத்துக்கு என்ன நீட்ஸோ, சயின்ஸ் ரெஸ்பாண்ட் டு த நீட்ஸ் ஆஃப் சொசைட்டி, அந்த இன்வென்ஷன் தான் எல்லா இன்வென்ஷனுமே ஃபுல் இன்வென்ஷன் வந்ததும். அதனால வந்து படிப்பறிவுங்கிறது இதுக்கு இல்லை, பெரிய பெரிய இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகம் படித்தவர்கள் கிடையாது, பட் அந்த தொழிலுக்குள்ளே இருந்தனா அவங்க பார்க்கறது என்னென்னா இவரால் கேப்பபிளா, அதுதான் வந்து அவங்க பார்க்கறது. ஓகே, இப்போது நம்ம ஜன்தன் ஆதார் மொபைல் அப்படின்னு ஒரு ஸ்கீம் சொல்கிறாங்க இல்லையா, ஜாம் அப்படின்னு சொல்கிறோம்லாம் ஆங்கிலத்தில், அதற்கும் எம்எஸ்எம்இக்கும் உள்ள தொடர்பு பற்றி ஏதாவது? இல்லை, ஜன்தன் ஆதார் மொபைல்னாங்க, இது வந்து நம்மளுடைய பிரதம மந்திரியோட பிரத்யேக திட்டம், டாப் திஸ் திங். ஏன்னாக்கா நம்ம வந்து 2011லேருந்தே இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், ஒரு 2000 பேர் எங்கெங்கே மக்கள்லாம் இருக்காங்களோ அங்கே ஒரு வங்கி வேணும் அப்படின்ட்டு தான் அதோட திட்டம். அதை வந்து எப்படி இணைக்கணும்னா மெயினாக வந்து உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வேணும், அதை தவிர இணைய இது மொபைல் மொபைல் வேணும், இதை இணைத்து பண்ணக்கூடிய இந்த திட்டம் தான் அது ஒரு பெரிய திட்டம், ஜன்தன் ஆதார், ஜன்தன் ஆதார் மொபைல். ரொம்ப சரியாக சொன்னீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த திட்டத்துக்கு வந்து ஒரு அடிப்படை கல்வி தகுதி அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பெட்டிக்கடை வைத்து நடத்தக்கூடிய ஒரு வியாபாரி, நாளைக்கு அந்த கடையை வந்து நான் விரிவுபடுத்தணும், நான் ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களெலாம் இந்த திட்டத்தில் பயனடைய முடியுமா? கண்டிப்பாங்க. அவருக்கு வந்து அவருடைய என்ன தகுதி, அவருடைய என்ன அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதில் அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, இந்த மாதிரி எனக்கு வந்து வாங்கக்கூடியவர்கள் இருக்காங்க, இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட், இது என்னுடைய ஃபுல், இது இந்த இதுக்குள்ளே இந்த லாபத்தை நான் சம்பாதிப்பேன் அப்படின்னா அதுதான் வந்து அரசாங்கம் விரும்புது, இவ்வளோ பேருக்கு என்னுடைய வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஓகே சார், நம்முடைய பாரத பிரதமர் ஒரு அருமையான திட்டம் அறிவிச்சிருக்காங்க, இந்த திட்டத்துக்கு கிரீவன் செல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கிரீவன் செல்னு இல்லைங்க, இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று இல்லைன்னாக்க அதுலேயே வந்து ஒரு ஃப்ரீ டோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த டோல் நம்பருக்கு நீங்கள் போட்டிங்கன்னா இணையதளத்திலே இருக்கு, எனக்கு இம்மிடியேட்டாக ஞாபகம் இல்லை, 1800 அதுக்கப்புறம் வரும். அந்த டோல் நம்பருக்கு போட்டிங்கனாக்கா எனது வந்து பதிவாயிடுச்சு, ஆனால் எனக்கு எந்த ரிப்ளையும் இல்லை, எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, அண்டு நான் பாதியில் வச்சேன், பாதியில் தொடங்கிட்டு நான் வந்து மறந்துட்டேன், கரண்ட் கட் ஆயிடுச்சு, திருப்பி நான் போகணுமா அல்லது நான் வந்து தொகை செலுத்தணுமா, இதுக்கெல்லாம் அந்த டோல் நம்பர்ல கேட்டிங்கனாக்கா ஃப்ரீ டோல் நம்பர் எல்லா இதுவுமே வந்துடும், அனைத்து சந்தேகங்களுக்குமே வந்துடும். அதில் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க பெண்களுக்கு வந்து ஏற்கனவே 2% பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணினவங்களுக்கும் 2% சொல்லுவீங்க, சில பேர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டரே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான? இல்லை, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலன்னா இப்போ பண்ணணுங்க, என்னக்கா அது அவசியம் பண்ணாதான் வந்து இப்போ என்னக்கா இப்போ ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சிறு குறு தொழில் குறுந்தொழில் பண்ணுறவங்கலாம் ரிஜிஸ்டரே பண்ணலை, இப்பதான் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரியா வச்சுட்டாங்க, நீங்க ரிஜிஸ்டர் பண்ணாதான் வங்கிக்கு வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன். ஏன்னாக்கா எவ்வளவு இருக்குன்னே ஒரு டயத்துல தெரியாம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கடினமா கஷ்டப்பட்டு இருந்தாங்க நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல, அதுக்கப்புறம் தான் இப்ப வந்து கம்பல்சரியா வச்சிருக்காங்க. அது வச்சதுக்கு அப்புறம் இப்ப போய் நீங்க எந்த வங்கியில் இது பண்ணாலும் முதலடியா உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே வந்து விட்டுருவாங்க, இது வந்து ஒரு அடிப்படை, இது நமக்கு வேணும். இப்போ இந்த திட்டம் எம்எஸ்எம்இ திட்டம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு குறு சிறு தொழில் கூட வெளியில தெரியாம இருந்த தொழில் கூட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில் மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை? கண்டிப்பாங்க. ஏன்னா அரசாங்கம் வந்து இதுக்கு கிவிங் லாட் ஆஃப் ஃபோக்கஸ், இந்த இதுக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நான் சொன்னாப்புல. ஏன்னாக்கா இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 விழுக்காடு நம்மளுடைய
உற்பத்தி தொழிற்சாலைகள் இதுல இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 40 விழுக்காடு நம்மளுடைய ஏற்றுமதி இதுல இருந்தான் வருது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இதை தவிர வந்து நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி மக்களுக்கு, அப்படி இருக்கும்போது இதுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்போ இந்த எம்எஸ்எம்ஏ வந்து ஒரு சரிவர நம்மளுடைய இளைஞர்கள் பயன்படுத்தினார்கள்னு சொன்னா, அடுத்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா முதலாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? கண்டிப்பா சுய தொழில் பண்ணக்கூடிய சுய தொழில் அதிபர்கள் அதிகமாக வேண்டிய அதிகமாகலாம். இதோட நம்ம நாட்டினுடைய குரோத் ரேட் அதுவும் வந்து டபுள் டிஜிட் ஆறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த கிரீவன்ஸ் செல் பத்தி பேசும்போது நீங்க ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த நம்பர் கொஞ்சம் மறுபடியும் சொல்ல முடியுமா? 1800 டோல் ஃப்ரீ நம்பர் 1800 நேர்களே, இது ஒரு அருமையான வாய்ப்பு. எம்எஸ்எம்இனுடைய கிரீவன்ஸ் செல் அதனுடைய டோல் ஃப்ரீ நம்பர் தான் இப்ப நம்ம வந்து 2 முறை உங்களுக்காக சொல்லியிருக்கோம். என்னுடைய அடுத்த கேள்வி சார், இந்த ப்ராசஸிங் ஃபீ பத்திலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இது வந்து கட்டாயம் ஆரம்பத்திலேயே கொடுக்கணுமா இல்ல இதெல்லாம் டிடெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த இல்ல? அதாவது இது நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு லெட்டர் சான்றிதழ் வேணுங்கும் போது அந்த 1180 ரூபாய் தொகையை செலுத்தணும். ஏன்னா அவங்க தான் வந்து இதுக்குள்ள அடிப்படை சாஃப்ட்வேர் பண்ணி வச்சிருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி ஐடி எல்லாத்தையும் இணைந்து நம்ம ஐடி ரெக்கார்டில் இருந்து நம்மளுடைய இது எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறதுக்கு கொடுக்கக்கூடியது அதுக்காக தான். அண்டு ப்ராசஸிங் ஃபீங்கிறது லோன் சாங்ஷன் ஆனதுக்கப்புறம் அதை டிடெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த கேள்வியில தான் ஒரு நல்ல ஒரு சரியான புரிதல் இல்லாம இருந்தது நிறைய பேருக்கு, அதனால இந்த கேள்வியை நான் மீண்டும் கேட்டேன். நிறைய தகவல்கள் தந்தீங்க சார் இன்னைக்கு, ரொம்ப நன்றி. உங்களுடைய போன நேரத்தை செலவழிச்சு பொதுகை நிலையத்திற்கு வந்ததற்கு மிக்க நன்றி. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் நமக்கு இன்னைக்கு நமக்கு சார் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த திட்டங்களை நீங்க பயன்படுத்தி நீங்களும் ஒரு கூடிய சீக்கிரமே இந்தியால ஒரு முதலாளி ஆகலாம். நம்முடைய பாரத பிரதமர் தொடர்ந்து பல நிறைய நல்ல மக்கள் திட்டங்களை நமக்கு கொடுத்துட்டு வராங்க. இந்தியா வெகு விரைவில் வல்லரசாகுவதற்கு நம்மளுடைய பாரத பிரதமருடைய முயற்சியும் நம்ம நம்மளுடைய நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கோஆபரேஷனும் கண்டிப்பா நம்ம நாட்டை வந்து வல்லரசா மாத்தும் அப்படிங்கறதுல சிறிதளவும் சந்தேகம் இல்லை. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.